வணக்கம். செப்டம்பர் 21 உலக அமைதி நாளாக உலகம் ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சுற்றி அமைதி இருக்கா, நமக்குள்ளே அமைதி இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. நமக்கு வெளியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நியூஸ் பேப்பர் இன்றைக்கி எடுத்தோன்னா முக்கியமாக தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனை, காவேரி இஷ்யூவில் இருக்கிற பிரச்சனை, அதை பற்றி நிறைய சண்டை இருக்குது. அதுக்கப்புறம் ராம்குமார் கொலை வழக்கில் இருக்கிற மர்மத்தை பற்றிய நிறைய பேச்சு, நிறைய சண்டை இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது. நம்ம பார்டரில் 18 சோல்ஜர்ஸை வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கொண்டுட்டாங்க. ஸோ அதை பற்றிய நிறைய பேச்சு, சண்டைகள், சர்ச்சைகள் அதெல்லாம் இருக்குது. சரி, இது இப்படி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு இன்டர்நெட்டு ட்விட்டர்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி ட்விட்டரில் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியா ஸ்லேவ் விஜய் அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணி விஜய் ஃபேன்ஸுக்கு அழைச்சிட்ருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து ரியல் லைஃப் ஜோக்கர் அஜித் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணி அஜித் ஃபேன்ஸுக்கு அழைச்சிட்ருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு டிவியை போட்டால் தந்தி டிவி, புதிய தலைமுறை டிவி, நியூஸ் 7, எல்லாத்துலேயும் டிபேட்டு, எல்லாத்துலேயும் ஃபைட்டு, எல்லாத்துலேயும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் சர்ச்சை. ஸோ ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு சர்ச்சை, அதுதான் வந்து நம்மளை சுற்றி போய்கிட்டே இருக்கே தவிர எங்கேயுமே வந்து அமைதி கிடையாது. எங்கேயுமே வந்து நம்ம மனசுக்கு அமைதி தர விஷயம் எங்கேயுமே நம்மளை சுற்றி கிடையவே கிடையாது. சரி, இது இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு யாராவது ஒரு மணி நேரம் கூட இல்லை, ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்து உங்களுக்குள்ள அமைதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே என்ன எண்ணங்கள் வரும், இந்த மாதம் வந்து எப்படி சமாளிக்க போகிறோம், பணம் பத்துமா, அப்படி இல்லைன்னா பசங்க ஃபீஸை எப்படி கட்டுறது, இல்லைன்னா வரப்போகிற பர்த்டேக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி ட்ரீட் கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்துறது, நகை எப்படி சேர்க்கறது, பணம் எப்படி ரெடி பண்ணுறது, அப்படி இல்லைன்னா எப்படி ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா எப்படி வந்து நான் வேலையை மாற்றலாம், அது மூலமாக எப்படி எனக்கு சம்பளம் அதிகமாகும், அதுக்கப்புறம் எப்போ நான் வந்து கார் வாங்குவேன், வீடு வாங்குவேன், எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனசில் அமைதி சுத்தமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஹாஃப் அன் அவர் அமைதியாக உட்காந்துருங்க. எந்த டிவி, இன்டர்நெட்டு, யாருக்கூடையும் பேசாதீங்க, டிவி இன்டர்நெட் எதுவும் இல்லாமல் இருங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் உட்காந்தா உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு வெளியிலையும் அமைதி இல்லை, நமக்கு உள்ளேயும் அமைதி கிடையாது. ஆனால் வந்து இன்றைக்கி உலக அமைதி நாள். இதை பற்றி நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம மனசுக்குள்ளே மன அமைதியை உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த மனசு வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது, அதை நிறுத்தவே முடியல. அதை நிறுத்துறதுக்கு என்ன வழி, இல்லை அதை திசை திருப்பறதுக்கு என்ன வழி, அந்த எண்ணங்கள்லேருந்து விலகி சென்று மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழி, இது எல்லாத்தையும் நீங்கள் சிந்திக்கணும். இதெல்லாம் சாமியார் பின்னாடி போனால் அது ஏமாற்றுறது தான் அதிகம். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் சிந்திக்கணும். உங்களுக்குள்ளே இருந்து தான் அதுக்கான விடை பிறக்கும். ஸோ உலகத்தில் எல்லாரும் மன அமைதியுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.